கவனி f மற்றும் g என்ற இரண்டு சார்புகளும் இங்க கொடுத்திருக்காங்க f equal to இங்க வரிசை ஜோடிகள் g equal to வரிசை ஜோடிகள் என கொடுக்கப்பட்டால் f சர்க்கிள் g இன் வீச்சகமானது ஆக்சுவலா நான் இத பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம் ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் f சர்க்கிள் g அப்படின்றது எப்படி எழுதுவோம்னா f of g of x னு எழுதுவோம் அதாவது இந்த g of x f ல இருக்க கூடிய எக்ஸ்ல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் வரும் இது என்னன்னா இந்த ஆர்டர் பேர் என்னன்னா நல்ல கவனிங் இந்த இடத்துல இது என்னது இதுதான் g of x இது வந்து x இது g of x இதுல என்னது இது x இது f of x இந்த g of x f-ல இருக்கக்கூடிய எக்ஸ்ல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது டக் டக்னு முத எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறேன் இதுதானே g of x இந்த 2 எங்க வரணும் f of x-ல இருக்கக்கூடிய x-க்கு வரணும் இப்போ இங்க 2 ஆ அப்ப ஆன்சர் என்ன 0 ரைட்டா அடுத்து இங்க என்னது g of x 0 இந்த g of x-அ எங்க பண்ணனும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் f-ல இருக்கிற x-க்கு f-ல இருக்க x என்னது இங்க 0 வா இந்த 0 இங்க வந்துருச்சா இதனுடைய ஆன்சர் என்ன 1 அடுத்தது இது g of x ஆ இந்த g of x ஐ f ல இருக்க கூடிய x ல கொண்டு வந்து வைக்கிறோம் அப்ப அதனோட ஆன்சர் என்ன 2 அடுத்தது இது g of x ஆ இந்த g of x ஐ நல்லா கவனிங்க f ல இருக்க கூடிய x ல கொண்டு வந்து வைக்கிறோம் அப்ப அதனோட ஆன்சர் என்ன 0 அடுத்தது இந்த g of x ஐ f ல இருக்க கூடிய x ல கொண்டு வந்து வைக்கிறோம் அதனோட ஆன்சர் என்ன 1 அப்ப ரேஞ்ச் என்னடா கண்ணா 0 1 2 புரியதா ஆன்சர் டக்குன்னு வந்துருச்சா ஆனா எல்லாருக்கும் இது இப்படி எல்லாம் டக்குன்னு புரியாது சரியா அதனால இப்ப எப்படி செய்யலாம்ன்றத பாருங்க f of f சர்க்கிள் g இது எப்படி எழுதிக்கலாம்னா f of g of x ரைட் அடிக்கணும் புரியுதா இப்ப f of g of x அடிக்கணும் என்னதுன்னா f of g of x அப்ப இந்த x இருக்கிற இடத்துல எதை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க 0 புரிஞ்சிட்டீங்களா என்னது 0 g of 0 g of 0 புரியுதுங்களா இந்த x இது இந்த இந்த இது வந்து g of 0 னு இருக்குதா புரியதா புரியலையா இப்போ இந்த g of 0ன்றது என்ன அப்படினா f of 2 னு வரும் ஏண்டாகண்ணா இந்த 0 போடும்போது இங்க g of x என்னன்னு வந்துச்சு 2 அப்ப f of 2 இது f of 2 என்னது இங்க 0 புரியுதுங்களா f of 2 போடும்போது அதனுடைய ஆன்சர் என்ன வருது 0 ரைட்டுங்களா புரியதா புரியலையா நம்ம சொன்னோம்ல இது x f of x னு அப்ப இது என்னது f of 2 இது என்னது f of 0 ரைட்டா இது என்னது f of 2 னு அடுத்தது நல்லா கவனி அதே மாதிரியே போகணும்னு சப்ஸ்டிட் பண்ணும் f of g of x அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் f of முத 0 கண்டுபிடிச்சோமா அடுத்து என்ன எடுக்கணும் 1 f of g of 1 அப்ப என்ன அர்த்தம் இது g of 1 இந்த 1 இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வந்துச்சு இது g of x 0 அப்ப f of 0 f of 0 எங்க போகும் இங்க 0 ரைட்டா அப்ப 0-த்தை இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வருது 1 அடுத்து f of g of x அப்ப f of அடுத்து என்ன எடுக்கணும் 1 x இருக்கிற இடத்துல இத சப்ஸ்டிட் பண்றோம் g of 2 அடுத்து 1 சப்ஸ்டிட் பண்ணா அடுத்து 2 அப்ப என்ன வரும் g of 2 என்னது 4 அப்ப என்னது f of 4 புரியுதா அடிக்கணும் g of x ஓட மதிப்பு f ல கொண்டு சப்ஸ்டிட் பண்ணு g of 2ன்றது 4 அப்ப f of 4 f of 4 என்னது 2 அடுத்து f of g of x f of g of அடுத்து என்னது minus 4 அப்ப f of minus 4 னா என்னதுங்க 2 f of 2 f of 2 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் தெரியுதா 0 இங்க இருக்குதா அதேதான் அடுத்து f of பண்ணி இவ்வளவு ஸ்டெப்பெல்லாம் தேவையில்லை புரிதலுக்காக செய்யறது ஆனா வேகமா போட்டுடலாம் ஜி ஆஃப் வேல்யூ எடுத்துக்கோ எக்ஸோட மதிப்பை தான் முதல் எடுக்கணும் ரெண்டாவது மதிப்பு எடுத்துடாத எக்ஸோட மதிப்பு ஜி ஆஃப் 7 ஜி ஆஃப் 7 என்னது ஆக்சுவலா 0 புரியுதா ஜி ஆஃப் 7ன்றது என்னது 0
அப்ப எஃப் ஆஃப் பூஜ்ஜியம், எஃப் ஆஃப் பூஜ்ஜியம் என்னது ஒண்ணு, புரியுதா? இந்த எக்ஸ் இருக்கிறதுல பூஜ்ஜியம் போடுவோம் ரைட்டா. அப்ப எஃப் ஆஃப் பூஜ்ஜியம் என்னது இங்க ஒண்ணு. அப்ப என்ன வருது இங்க நமக்கு, ஜீரோ ஒன்னு ரெண்டு. ஏன் இது ரெண்டு என்ன இருக்கு, ரிப்பீட் ஆயிருக்கு, மறுபடி வந்திருக்கு. மறுபடி வந்தா வீச்சகத்துல எழுதக்கூடாது. ஜீரோ ஒன்னு ரெண்டு இதாண்டா கண்ணாச்சு, புரிஞ்சுதா அடிக்கணும். அதனால நான் தான் சொன்னேன், இதை வச்சே நீ கண்டுபிடிச்சிடலாம் தாராளமாக. ஏன்னா இந்த ஜி ஆஃப் எக்ஸ கொண்டு வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்றப்ப இந்த ரெண்டுன்றது இங்க போகும்போது என்னுடைய ஆன்சர் பூஜ்ஜியம், இந்த பூஜ்ஜியம்ன்றது இங்க போகும்போது இதனுடைய ஆன்சர் ஒண்ணு, இந்த நாலுன்றது இங்க போகும்போது இதனுடைய ஆன்சர் ரெண்டு, இந்த ரெண்டுன்றது இங்க போகும்போது பூஜ்ஜியம், இந்த பூஜ்ஜியம்ன்றது இங்க போகும்போது ஒண்ணு. அதனால டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், இவ்வளவு எல்லாம் தேவையில்லை, இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க. சரியா ரைட்டா புரிஞ்சுதா? தேங்க்யூ.